ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலி இஆர்பி நைனில் என்ன மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்து நிறைய டுட்டோரியல் நான் வந்து டேலி ரிலேட்டட் டுட்டோரியல்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக என்ன பண்ண போகிறேன், ஒரு சேலஞ்சிங் சம் ஒன்று தரப்போகிறேன், அதுக்கு கீழேயே ஆன்சரும் தரப்போகிறேன். நீங்கள் அதை டேலியில் என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா, நான் கொடுத்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு வந்த அந்த ரிசல்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிச்சி விடுங்க. அதுக்கு கீழேயே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு 50 ருபீஸ் நான் சேலஞ்சிங் பண்ணுறேன், 50 ருபீஸ் உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். நீங்கள் கேட்கலாம், என்ன 50 ருபீஸ், ஜஸ்ட் 50 ருபீஸ்க்காக நாங்கள் சேலஞ்சிங்க அப்படின்னு. நான் இந்த யூடியூப் சேனல்னால எந்த விதமான ஏர்னிங்கனால ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் நான் என்ன பண்ணுறேன், இந்த சில வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் இந்த யூடியூப் மூலயமா நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா, அப்போ கொடுக்கக்கூடிய சேலஞ்சுக்கு கண்டிப்பாக 1000 ருபீஸ் சேலஞ்சிங் பண்ணுறேன் நான். ஸோ என்ன சம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சம்மு. இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜேர்னல் என்ட்ரி, தட் மீன் ட்ரான்சாக்ஷன்ஸ், ரிசிப்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு, கான்ட்ரா, பேமெண்ட் ஓச்சர்ஸ். ஸோ இந்த ஓச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா, அதோடைய கேஷ் பேலன்ஸ் வந்து 3700 வரணும். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்ட கணக்கு கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷன்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற அந்த புக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சம்மை எடுத்திருக்கேன். அந்த புக்கு வந்து இந்த புக்கு தான், அது அதோடைய ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். அது டாக்டர் எஸ் கணேசன், எஸ்ஆர் கலாவதி அவங்களால் எழுதப்பட்ட அந்த புக்கு. அந்த புக்கிலேருந்து எடுத்த சம்மு தான் அந்த சம்மு. இந்த சம்மை நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டுட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க, அதை கமெண்ட்ல அப்லோட் பண்ணுறீங்க, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 50 ருபீஸ் நான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் எப்படி என்ட்ரு பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத மட்டும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு டேலி ஓப்பன் பண்ணுறீங்க, நியூவாக ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓல் நியூவாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்க, சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டைரெக்டாக அக்கௌண்டிங் வச்சுட்டு போகிறீங்க. அக்கௌண்டிங் வச்சில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன்ஸ், ஸோ ரிசிப்ட், இப்போது ஆல்ட் சி கேபிட்டல், அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 5000 ருபீஸ் கேஷ். ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனையும் போடுறீங்க. போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, டிஸ்பிளே போகிறீங்க, அக்கௌண்ட் புக், லெட்ஜர், கேஷ். இந்த கேஷில் இந்த இடத்துல க்ளோசிங் பேலன்ஸில் எனக்கு 3700 வரும். எல்லா வவுச்சர்ஸும் இந்த இடத்துல உங்களுக்கு வரும். நீங்கள் போஸ்ட் பண்ண வவுச்சர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே காமிக்கும். இதை காமிச்சிச்சு, 3700 காமிச்சிச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 50 ருபீஸ். நான் வந்து அந்த ஆன்சரை போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.